இன்னைக்கு நம்ம மாட்டு எலும்பில் எப்படி சூப்பு வச்சு சாப்பிட்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இந்த எலும்புக்கு காசு கொடுத்து வாங்கலை, கறி மட்டும் ஒரு 1.5 கிலோ வாங்கினோம். அந்த 1.5 கிலோ கறிக்கு இலவசமாக அந்த எலும்பை எனக்கு கொடுத்தாங்க. இந்த எலும்பே கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கத்தில் வரும். அந்த எலும்பை தான் இன்றைக்கி நம்ம வெறும் எலும்பு மட்டும் போட்டு கறி இல்லாமல் வெறும் எலும்பு மட்டும் போட்டு சூப்பு வைக்க போகிறோம். நல்லா முதல்ல கழுவி எடுத்துக்கணும், 2 டாட்டா கழுவிட்டு கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். மஞ்சத்தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இதாகவும் நல்லாயிருக்கும். ஏன் நம்ம பதியம் டிவியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாட்டு எலும்பு சூப்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு எலும்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி இருமல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பில, 2 வெங்காயம், ஒரு நல்ல கொஞ்சம் சைஸான வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இஞ்சி அதாவது எலும்பு சூப்பு வைக்கிறதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய பொருள். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, 2 வெங்காயம், ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம், 2 வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து தக்காளி, தக்காளியும் அதேமாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் அப்படியேவும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த இது. இப்போ தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டோமா, இப்போ நம்ம குக்கரில் நம்ம குக்கர்லேயே வச்சிடலாம் இது, ஏன்னா எலும்பு நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அப்புறம் வழக்கம் போல் நம்ம கறி குழம்புகளுக்கு எல்லா கறியுமே, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறியுமே நம்ம வந்து அந்த தாளிப்பூன்னு போடுவோம்ல, அந்த இலை, பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோம்பு, நல்லா வாடையாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது சோம்பு. அடுத்து வந்து நம்ம போடாதது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராம்பு, சில லவங்கம்னு கூட சென்னை பகுதியில் சொல்லுவாங்க, ஊர் பக்கம் அதை கிராம்பு அப்படிம்பாங்க. வாசனைக்காகவும் போகிறது, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பட்டைங்க, ஆமாம், ஒரு சின்ன சைஸ் பட்டையை உடச்சி நம்ம அதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை கறி, கருவேப்பிலை சேர்க்காத கறி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை உடம்புக்கு பல்வேறுக்கு நல்லது. இப்போ கொஞ்சம் நல்லா தாளித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை நம்ம அதை கொட்டி எண்ணெயிலே கொட்டி வதக்குறேங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும், நல்லா ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும்னு வச்சுங்களேன், நல்லா மணமாகவும் இருக்கும், கறி குழம்பு சூப் குழம்பு ருசியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. இதுமே அவசரப்பட்டு செஞ்சோம்னா அப்புறம் அந்த ருசி போயிடும், நம்ம எதிர்பார்க்குற ருசி இருக்காது. இது பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு இதாயிருச்சு. அப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாயை 2 வெட்டி போட்டிருக்கோம். நம்ம இன்னும் பொடி மிளகா பொடிலாம் போட வேண்டியிருக்குது, இருந்தாலும் நம்ம 2 மிளகாய் போகிறோம். ஒருவேளை என்ன நல்லா காரம் வேணுன்றவங்க இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் சிவந்தோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றுறோம். அதில் அரைச்சி வச்சக்கூடிய தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கோம், எதுலேயுமே நம்ம தண்ணி விட்டு அரைக்கல, தண்ணி இல்லாமல் தான் அரைச்சி வச்சுருக்கோம். நான் தக்காளி வெங்காயம் அரைக்கும்போது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அப்புறமே கொண்டு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா இருக்காது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது, இதை தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், இல்லாட்டினா அந்தளவுக்கு விழுது மாதிரி வராது. அதை நம்ம போட்டு கிண்டிக்கிறோம். இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கறி குழம்புல சேர்க்குறோமோ, அல்லது ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், கோழிக்கறியாட்டும், மாட்டுக்கறியாக சேர்க்குறோம், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாட்டு எலும்பு கழுவி மஞ்சத்தெலாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அந்த மசாலாவில் கொட்டிடணும். எலும்புலாம் பாருங்கள், அந்த எலும்பு எல்லாம் இலவசம் தாங்க. ஆட்டுக்கறி கடைக்கு போயிருந்தோம்னா அந்த எலும்பு 400 ரூபா வாங்கியிருப்பார் ஆட்டுக்கடிக்காக இருக்காரு. கொஞ்சம் கீழே மேலேயும் கிண்டி விடணும், ஏன்னா அந்த எலும்போட மசாலா சேரணும். ஆமாம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மங்களகரமாலாம் போடல, இதோட ருசிக்காக போடுறோம். இது சீரகத்தூள், இது 2 ஸ்பூன் சீரகத்தூள் போடுறோம். இது வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். உப்பு அவசியமாக போடணும், இல்லாட்டினா அப்புறம் நம்ம மாரிதாஸ் மாதிரி, மதன் மாதிரி, அர்ஜுன் சம்பத் மாதிரி நம்ம மலுமட்டையாக போயிடும். அதனால் நம்ம எந்த உணவுலையுமே உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விடணும், உப்பு உரப்புலாம் நல்லா சேரணும். உப்பு உரப்பு
எல்லாம் சேரணும். இப்போ நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடணும், ஏன்னா எலும்பு நல்லா வேகணும்ல. எலும்பு எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா கடித்து உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியை வந்து நம்ம நல்லா அது அந்த எலும்புலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றிக்கணும். ரொம்ப எளிதான வேலைங்க. நம்ம நினைக்கிற மாட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிம்பிளான வேலை அந்த பார்த்தீங்களா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு விசில போட்டு வச்சிடுறீங்க. மசால் பொடி எல்லாமே நம்ம போட்டோம். எப்பவுமே இந்த மாட்டு எலும்பாக இருக்கட்டும் மாட்டுக்கறியாக இருக்கட்டும், வேக வைக்கும்போது முழு இதில் ஒரு மூணு விசிலும், ஃபுல் ஃப்ளேமில் மூணு விசிலும், ஒரு மூணு விசில் வந்து சிம்மிலையும் வச்சுருங்கங்க. அவ்வளோதான், வச்சு இறக்கிட்டிங்களா, இந்த இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஏற்கனவே வெட்டி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி புதினாவை போட்டுடணும். நம்ம புதினாவை போட்டு லைட்டாக அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுறணும். கடைசியாக இறக்கும்போது மிளகுத்தூள் போடணுங்க. மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. ஏற்கனவே நம்ம நான் சொல்லியிருக்கேன், மாட்டு எலும்பு வந்து சளி இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்லது. மிளகு கூட சேரும்போது இன்னும் நம்மளுக்கு கூடுதலான பயனை கொடுக்கும். பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது பாருங்கள். ஆவி பறக்க பறக்க இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சோத்தை போட்டு கூட ஊற்றி அடித்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலிவான பொருளுங்க பாருங்கள். பாருங்கள் ரமேஷ் பிள்ளையார் எப்படி கடித்து உரிகிறாருன்னு பாருங்கள். ஐயா 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 ஐயா, பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா.